ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவையாறா போற்றி போற்றி. மெய்யன்பர்களே, பக்த கோடிகளே, மற்றும் நமது கும்பகோணம் சமையல் வியூவர்ஸ் அனைவருக்கும் மற்றும் உலக பொதுமக்கள் அனைவருக்கும் ராமசாமியின் பணிவான வணக்கங்கள். இப்போ திருவாரூரில் வந்து திருவிழாலாம், கோவில் திருவிழாக்கள்லாம் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு திருவிழா நடந்து வருது. திருவாரூர் வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், கோவில்னால் வந்து சிதம்பரத்தையும், பெரிய கோயில்னால் திருவாரூரையும் குறிக்கணும். சமயக்குறவர்கள்லாம் பாடின பாட்டில் தேவாரம் நால்வரும் பாடின ஒரு திருநாவுக்கரசர். இந்த சமயக்குறவர்கள் நால்வரும் நிறையா தேவாரம் திருமறைகள் பாடியிருக்கா. அதில் வந்து ஒரு திருநாவுக்கரசர் பாடிய தேவாரம் திருமுறையில், ஆறாம் திருமுறையில் ஒரு தேவாரம் திருமுறையில் நிறையா பாடியிருக்கா. அதில் ஒரு திருமுறையில் ஒரு ட்ரிப்பு அந்த கோவிலை எப்போ கட்டினாங்கிறத பற்றி ஒரு 10 பாட்டு பாடியிருக்காரு. அதில் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு, அது ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த பாட்டை பாடிட்டு அதுக்குள்ள அர்த்தம் சொல்கிறேன். ஒருவனாய் உலகேத்த நின்றனாலோ, ஓர் உருவே மூ உருவமாய் ஆனனாலோ, ஓர் உருவே மூ உருவமாய் ஆனனாலோ, கருவனாய் கருவனாய் காலனை முன் காய்ந்தனாலோ, காமனையும் கண்ணிடலால் விழித்தனாலோ, மறுவனாய் மண்ணும் மின்னும் தெரிந்தனாலோ, மான்மறை மான்மறிக்கை ஏந்தியோர் மாதோர் பாகம் தன்னை, திருவினால் சேர்வதற்கு முன்னோ பின்னோ, திருவாரூர் கோயிலா கொண்டனாலோ அப்படின்னு ரொம்ப அருமையாக அந்த திருநாவுக்கரசர் அதை அவ்வளோ அருமையாக பாடியிருக்கார். உலகத்துக்கே இறைவன் ஒருவனாக இருந்தது அந்த அன்னைக்கு, அப்போ அவர் தோன்றின நாளோ அன்னைக்கு கட்டினதாக அந்த கோயில் தெரியல. அவரே வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் மூவராக ஆனனாலோ, ஒரு உருவே மூ உருவமாய் ஆனனாலோ அப்படின்னு சொல்லியிருக்கார். கருவனாய் காலனை முன் காய்ந்தனாலோ, எப்படி அந்த போய் திருக்கடியூரில் அந்த மார்க்கண்டேயன் கட்டின போது பார்த்து அவர் கருவனாய் காலனை முன் காய்ந்தனாலோ, அந்த யமனை வந்து திருக்கடையூரில் எதிர்த்து சண்டை போட்டு போன்னு துரத்தினாலோ, அந்த நாளோ, காமனையும் கண்ணழலால், காமன் அதில் வந்து அழகன் சொல்லிட்டு இருக்கும்போது கண்ணழலால் விழித்தனாலோ, கண்ணழலால் பார்த்து எரிச்சுடுறார் சிவபெருமான் முக்கண்ணால், மூன்றாவது கண்ணால் பார்த்து எரித்தனாலோ, அப்போ பண்ணினா கட்டினதோ, மறுவனாய் மண்ணும் மின்னும் தெரிந்தனாலோ, மண்ணும் மின்னும் உலகம் தோன்றிய போதேவாது என்னென்று, மான்மறைக்கை ஏந்திய ஒரு மாதோர் பாகம் அது உமையவள தனது ஒரு பாகத்தை கொடுத்தனாலோ, திருவிழா சேர்வதற்கு அது கொடுத்தனாலோ, திருவாரூர் கோயிலாக கொண்டனாலோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது அதனால் அது வரலாறே அது எப்போ கட்டினதுன்னு தெரியலங்கிற மாரி திருநாவுக்கரசர் அவ்வளோ அருமையாக அப்பேற்பட்ட ஒரு பழமை வாய்ந்த அருமையான ஸ்தலம். அதில் இன்னொரு பாடலில் தேவார திருமணிகளில் ரொம்ப அருமையாக பாடியிருக்கா. இலை பெருமாறு என்னது ஏல் நெஞ்சே, நீவா நித்தமும் பிரானுடைய கோயில் புக்கு, நேத்தமும் பிரானுடைய கோயில் புக்கு, புலர்வதன் முன் அழகிட்டு புலர்வதன் முன் அழகிட்டு, மெழுக்கும் இட்டு பூமாலை புனைந்து ஏத்தி, புகழ்ந்து பாடி பூமாலை புனைந்து ஏத்தி, புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு, தலையார கும்பிட்டு கூத்துமாடி, சங்கராஜய போற்றி சங்கராஜய போற்றி என்றும், அலைபுணல் ஜேர் செஞ்சடையம் மாதி என்னும், ஆரூரா ஆரூரா என்று அலரானில்லே அப்படின்னு ஒரு தேவாரத்தில் நிறை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா. இந்த நெஞ்சில் வந்து ஞாபகங்கள் நிறை பெறுமாறு எழுதி அதை நினைப்பு வந்து திடீர் திடீர்னு மனம் ஒரு குரங்குன்னு சொன்னாலும் அது பேர் மாறுமா. நிறை பெறுமாறு எழுதியே நெஞ்சே இங்கே வா, நித்தமும் பிரானுடைய கோயில் புக்கு, அவனோட கோயில் தியாகராஜா கோயிலை வந்து நினச்சி பாரு, ஏன்னா அதுக்கு சேவை செய். நித்தமும் பிரானுடைய கோவில் புக்கு, புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு, பொழுது விடியறதுக்கு முன்னாடியே வந்து வாசலில் அந்த கோயில் வாசலெல்லாம் சாணி தெளித்து பெருக்கி
புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு கோலமெல்லாம் போட்டு பூமாலை புனைந்து ஏற்றி பூமாலை கட்டி இந்து பாடி பூமாலை புனைந்து ஏற்றி அவருக்கு கொண்டு கொடுத்துட்டு புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூப்பிட்றதுலேயே ஒரு முறை சொல்லியிருக்கார். சுவாமியை கும்பிடும்போது இப்படி நெஞ்சுக்கு நேரம் வச்சுன்னு எல்லாருமே கும்பிட்றோம். அது வந்து கும்பிட்றது எல்லோரும் வணங்குறது ஒரு விதத்தில் நான் தப்புன்னு சொல்லலை. இருந்தாலும் நம்ம சமயக்குருவர்கள் அடியாரெலாம் என்ன சொல்ல தலைக்கு மேலே அவர் எல்லாத்துக்கும் மேலே உள்ளவர் சிவ நம்ம சிவபெருமான் சிவஸ்வரூபி தியாகராஜா எல்லா கடவுளையுமே கூப்பிடும்போது ஓம் நமச்சிவாய சிவாய நமானு மேலே தலைக்கு மேலே தலையார கும்பிட்டு கூத்து மாடி சைலன்ஸாக நிற்கணும்னு சொல்லலை. தியாகராஜா கோயிலில் போனால் தலையார கும்பிட்டு கூத்து மாடி டான்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உத்தேகமாக அருளா அருளா தேகேசான அதனால தான் நிற்கும். தலையார கும்பிட்டு கூத்து மாடி சங்கராஜய போற்றி சங்கராஜய போற்றி. சங்கரன்னா யார்? பரமேஸ்வரன். உலகலாம் உணர்ந்துவதற்குரியவர் பரமேஸ்வரர் சுரூபி சிவஸ்வரூபி சிவன். சிவனோட சுரூபி தான் தியாகராஜா. அதான் தலையார கும்பிட்டு கூத்து மாடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலை புனல் செயர் செஞ்சடயம் ஆதி என்னும் ஆரூரா ஆரூரா என்று ஆரூரா ஆரூரன் சத்தம் போடாமா ஆரூரா ஆரூரா என்று அலரா நில்லை அலறுதுன்னு சத்தம் போடுறார். அலரா நில்லைன்னா சத்தம் போடாமல் இருக்காது, சத்தம் போட்டுட்டே இருன்னு சொல்லியிருக்கா. அதை அலுரா அருரான்னு சொன்னால் பைத்தியம் கூட நினைப்பா. அந்த அளவு இல்லாமல் அந்த பைத்தியமாக ஆயினும் சுவாமிகிட்ட ஆரூரா ஆரூரா என்று அலரான் இல்லை. அவர் வந்து அப்பேற்பட்ட பெருமான் தியாகராஜனை நிறையா பாடல் பாடியிருக்கா. திருநாவுக்கரசர் பாடின ஒரு பாட்டு இன்றைக்கி ஒரு சின்ன பாட்டை எனக்கு தெரிஞ்ச அர்த்தத்தை சொன்னேன். சில தவறுகள் ராகங்களில் கொஞ்சம் வித்தியாசங்கள் ஏதாவது இருந்திருக்கலாம். இருந்துறவா பெரியவா கேட்குறவா அடியார்கள்லாம் மன்னிச்சுக்கணும். தியாகராஜ பெருமையை சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு தெரிஞ்ச சில தேவாரங்களை இது முதல்ல ஒன்றாவது இதுவாக சொல்கிறேன். தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் எனக்கு தெரிஞ்ச ஒரு தேவாரங்களை பாடி எம்பெருமான் அருளை எல்லாரும் பெறணும். வருகின்ற 15/3/2022 செவ்வாய்க்கிழமை காலையில் வடம்புடிக்கிறார் பிள்ளையார் தேர், சுப்பிரமணியர் தேர், அதுக்கடுத்தது தியாகராஜா தேர், எம்பெருமானுடைய ஆழித்தேர். ஆழித்தேர் திருநாவுக்கரசர் பாடினது. ஆழித்தேர் வித்தகனையும் நான் கண்டது அருவுரையும் பாடியிருக்கார். அது வந்து எனக்கு உள்ளமெல்லாம் அப்படியே செழிப்பாக இருக்குது. எல்லாரும் இந்த எல்லா வளங்களையும் பெறணும். நோய் நொடிகள் நாட்டை விட்டு போயிடணும். பஞ்சம் பிடி இருக்கக்கூடாது. சுபீட்சமாக நாடு வளம் பெறணும். உலகமே சர்வோஜா சர்வேஜனா சுகினோபந்தன்னு கேட்டு இந்த ஒரு பாட்டை இன்றைக்கி தேவாரத்தை முடிச்சுக்கிறேன். திருமறையை நாளைக்கு முடிஞ்ச போது அடுத்தது ஒன்று போடுறேன். தேங்க்யூ. நன்றி. ஆரூரா தேகேசர் நம பார்வதீபதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி போற்றி ஆரூரா தியாகேசா.